கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம் செய்தி தலைப்பு ஜெயமோ கர்த்தரால் வரும். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம், குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் என்று சொல்லும் பொழுது அது வெற்றியை குறிக்கும். ஜெயம் பெற வேண்டுமென்றால் முதலாவது இந்த வசனத்தில் சொல்லியபடி நான் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். வேதத்தின்படி நான் பார்க்கும் பொழுது யோசபாத் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் விதம் இவ்விதமாய் சொல்லப்பட்டுள்ளது. 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் யோசபாத் பயந்து என்றும், 2 வசனத்தில் கத்தரை தேடினான் என்றும், 3 வசனத்தில் ஒருமுகப்பட்டு உபாசித்தான். 1 வசனத்தில் பார்க்கும்போது யோசபாத் பயந்து என்றும், 2 வசனத்தில் பார்த்து கத்தரை தேடினான் என்றும், 3 வசனத்தில் பார்க்கும்போது ஒருமுகப்பட்டு உபவாசித்தான் என்று சொல்லப்படும். முதலாவது பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை, 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு, விசுவாச அறிக்கை, 3வது கத்தரின் நாமத்தில் உள்ள விடுதலை, இதைத்தான் ஆயத்தமாகி ஜெயம் பெறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது பயத்திலிருந்து விடுதலை. சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தரை தேடும் பொழுது பயத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட பயம்தான் அதிகமா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்வாங்க, ஆனாலும் என்ன ஆகுமோ அப்படின்வாங்க. பயம், பயம் வந்து பிசாசை கூப்பிடும். பயம் பிசாசிற்கு அழிக்கும் சக்தி கொண்டது. பயம் எல்லாவற்றுக்கும் ஒன்றும் இல்லாமல் அதாவது நமக்கு சோர்வுடைய பண்ணிடும். அதனால் பயப்படும் போது கவலை, துக்கம், துயரம், நிம்மதி இல்லாத நிலைமை எல்லாம் வந்துடும். நம்மளால மூச்சு கிடையாது, அதாவது நிம்மதியே இல்லாதபடி ஆக்கிரும், வெறுமை ஆக்கிரும். ஒன்றுமே புரியல, எனக்கு எனக்கு ஜெபிக்கவே முடியல, நான் சோர்ந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பயத்தினால். இந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும்போது சொல்லுவார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தெய்வம், நீ போகும் இடெல்லாம் நான் உன்னோட வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை தேடும்போது கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆசீர்வாதமாக எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தருடைய கரம் கூட இருக்கதை நம்ம உணர்வோம். ஏன்னா கர்த்தரை தேடுற இருதயம் வாழும், கர்த்தரை தேடுடைய இருதயம் மகிழும். நிறைய சொல்லப்பட்டு கர்த்தரை தேடும் பொழுது அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டாலே விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஏன்னா வேதம் என்ன சொல்லிக்கிறதோ எல்லாத்துலேயும் முதலாவது நம்ம வந்து ஆதாம் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவன் சொல்ல நான் பயந்து ஒளிந்திருக்கிறேன். முதல்ல வந்த அந்த பயம், அந்த பயத்தின் ஆவி, பயத்திலிருந்து ஆவியிலிருந்து விடுதலை பெறணும்னா நம்ம வந்து இயேசுவின் நாமத்திலுள்ள வல்லமை அறிந்து கொள்ளும். இதைத்தான் 1 சாமுவேல் 17 முழுவதும் தாவீது கோலியாத்தை எப்படி ஜெயித்தான் என்று, அவன் கர்த்தரை தேடும்பொழுது எப்படி பயத்திலிருந்து விடுதலை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 17 அதிகாரத்தில் 23, காத்து ஊரான கோலியாத் என்ற பெலிஸ்த வீரன் இஸ்ரவேலின் சேனைகளை கர்த்தரை நிந்தித்து 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து நிற்பான். 10:16-11 சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். அவன் பாருங்க, அவன் உருவத்தை பார்த்து இன்னைக்கு கூட அநேக அந்த கோலியாத்துடைய பயமுறுத்துதல், ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே உடனே பயமுறுத்துற மாதிரி பயந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்களை தெரியும், மினிஸ்டரை தெரியும், என்ன ஆகுமோ ஏதாகும் பயம். முதல்ல பிசாசு உங்களை எப்படி ஆட்கொள்வான்னா முதல்ல தூரத்துலேருந்து ஒரு பயத்தை அனுப்புவான். அந்த பயம் அனுப்புன உடனே உங்களுக்கு அப்படியே உங்களை எல்லாம் மறந்து போன மாதிரி அப்படியே சோர்வாயிடுவீங்க. அதுக்கப்புறம் விசுவாசமே இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் முதல்ல பயம் வரும்போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பயத்தின் ஆவியை உன்னை நான் எதிர்க்கிறேன், கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கட்டளையிட்டார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:7 என்று நீங்கள் சொல்லும்போது அந்த பயத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். எல்லாவற்றிற்கும் நம்ம எப்பவுமே சொல்லணும், நான் கூட இருக்கிறீங்க, நீங்கள் கூட இருக்கிறீங்க, அந்த கூட இருக்கிறீங்க ஏசப்பா, நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும். அதான் நிறைவான இயேசு கூட இருக்கும்போது குறைவான பிசாசு ஒளிஞ்சு போகும், அதான் பயத்தினாவே ஒளிந்து போகும். பாருங்க, கலங்கி மிகவும் பயப்பட்டார். இன்றைக்கு கூட நீங்கள் கூட இந்த உங்கள் கூட்ட வீட்டிலோட பிரச்சனையினால கலங்கி இருக்கலாம். கோலியாத்தை போல் அது உங்களை பயமுறுத்தலாம். என்ன ஆகுமோ, பிள்ளைக்கு இன்னும் வயசாயிடுச்சே, திருமணம் நடக்குமா பயந்துருக்கலாம். இல்லை திருமணம் ஆன பிள்ளை கணவன் மனைவி ஒழுங்கா சமாதானம் இல்லாமல், ஐயோ இது பிள்ளையோட வருங்காலம் என்னமோ செல்வா சொல்லுவாங்க, ஐயோ டிவோர்ஸ் ஆகிடும்போது திருதுனுவாங்க, டிவோர்ஸ் ஆகவே விடமாட்டார் ஆண்டவர். ஒன்று சொல்கிறேன் நான், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கூடாது. தேவனுடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி கத்துறவங்களை இணைச்சிருக்க, அவர் இணைக்கும் போது உலகமோ மாமிசோ பிசாசோ யாரால அதை பிரிக்க முடியாது. தேவ பிள்ளையை எழுதி கொள்ளுங்கள், கத்தருடைய நாமத்துல சொல்றேன், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. அப்படி ஏதாவது மனுஷன் பிரிச்சா நாம இல் பொருளாகி போவோம்.
தேவனால் அவன் சங்கரிக்கப்படுவான். இந்த கல் யார் மேல் மீது அவன் நசுக்கப்பட்டு போவான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் உங்கள் வாயிலிருந்து டிவோர்ஸ் இந்த வார்த்தை வரவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை நாமத்தினான். வேதம் சொல்கிறது தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான், கணவனையோடு சேர்ந்திருப்பான். இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பத்தில் டிவோர்ஸ் அது இதுன்னு பேசுறது எல்லாம் ஒழுங்கி போகும், ஓடிப்போம். கத்துறை நாமத்தில் சொல்ல அந்த பயம் கோலியத்தை போல வந்து பயமுறுத்துகிற பிரச்சனை. சூழ்நிலைக்கு பயமுறுத்துறதா, குடும்பத்தின் பாரங்கள் பயமுறுத்தா, பயப்படக்கூடாது. தாவீது பாருங்க, சின்ன பையன், அவன் எவ்வளோ பேர் பயந்து நிற்கிறாங்க எல்லாரும். ஆனால் பாருங்க, அவன் வந்து சொல்கிறான், அவங்க அண்ணம்மா கற்று கண்டிக்கிறான், உனக்கு என்ன அகங்காரம், உனக்கு என்ன துணிகரம், ஆடு மேய்க்கதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறன்றான். ஆனால் அவன் சொல்கிறான், அது அவன் ராஜாவுக்கு கேள்விப்படுறான். அங்கே ராஜா கூட சொல்லுவான், ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, கிழிச்சு போட்டு அப்படிங்கும்போது அவங்க சவுல் வந்து அவரை அனுப்புற அனுப்பும்போது பாருங்க, அவனுடைய எல்லாத்துலேயும் அவன் பார்க்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சின்ன பையன்தான் கர்த்தர் கூட இருக்கிறாரு. இவன் சொல்றான், இந்த பெலிஸ்தேன் விருத்த சதன்மேல, இந்த பெலிஸ்தேன் என்னுடைய ராஜா இயேசு கிறிஸ்துவ இராணுவங்களின் சிசவேலின் தேவனைய கர்த்தரை இவன் நிந்திப்பதுக்கு இவன் யாரு? நீங்களும் அப்படித்தான் சொல்லணும். தலையை நசிக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய கூட இருக்கிறார். தலை நசுக்கப்பட்ட விஷயத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், பயப்படக்கூடாது. வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரர் சொன்னால், நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன். பயம் வரும் முதல்ல அந்த சுத்தனத்தை சங்கீதம் 56:4 சொல்லுங்க, நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் மேலே சாஞ்சிட்டீங்க. அவர் பார்த்துக்குவார், எல்லாரும் பயத்தெல்லாம் எடுத்து போடுவார், எல்லா சத்திரம் விரட்டுவார். ஒரு வழியாக வந்த சத்திரம் 7 வழியாக ஓடி போவான். கர்த்தர் அங்கே நிற்கும் போது அங்கே பிசாசாக மனுஷன் நிற்க முடியாது. பயப்படாத, கிளிசுரியமா பயப்படாத, பொல்லாதாவின் கிரிகளை பயப்படாத, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தாவீதோட கூட இருந்து கோலியாத்தை வென்ற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவன் சொல்றான், 32 வசனத்துல தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம், இந்த பிரச்சனை நிமித்தம் உங்க இருதயம் ஒருத்தருடைய இருதயம் கலங்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. சும்மா செய்யுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தத்தில் வல்லவர். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கூட படிக்கிற பிள்ளைகள் வேண்டாம், ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எக்ஸாம் டைமில், நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் டஃப்பாக இருக்குமோ எப்படி இருக்குமோ, நான் சொல்வேன். கர்த்தர் கூட இருக்கிறது, படிக்க வச்சார்ல, ஞாபகத்தை தருவார், எழுத வைப்பார், அவரை கொடுத்துக்கோ. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று போய் எக்ஸாம் எழுது, பாஸ் ஆகிடுவார். இதைத்தான் சொல்லுவேன், இதைத்தான் நீங்களும் சொல்லணும். வேதம் சொல்கிறது, ஏசாயா 28:16, விசுவாசிக்கிறவன் பதறாம் பதறவே கூடாது. விசுவாசிக்கிறவன் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லக்கூடாது. என் கூட கர்த்தருக்கார், அவரை எல்லாம் பார்த்துக்கூடாது, நான் பதற மாட்டேன் சொல்லணும். வசனத்தை வச்சு அடிக்கணும். நீங்கள் எந்த பிரச்சனை வந்தால் அதுக்கு வசனம் இருக்குது. கடன் பிரச்சனை வசனம் இருக்குது, குடும்பத்தில் போராட்டமாக வசனம் இருக்குது, எடுக்கணும். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வலை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசு. அவர்கள் ஒன்று ஒன்றை சேதப்படுத்த மாட்டாது, தீங்கனை துக்கப்படுத்தாது. நீங்கள் சொல்லி சொல்லிடுங்க, அவர் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. சொல்லணும், சொல்லும்போது அவனால் அங்கே நிற்க முடியாது. வசனத்துக்கு எழுதியிருக்கிறது, ஆண்டவரை மனுஷகுமாரா அவங்க இயேசுக்குன்னு சொல்கிறார், எழுதியிருக்கிறத எழுதியிருக்கிறத நீங்களும் சுட்டி காட்டணும். கர்த்தர் எபிரேயர் 9 இந்த வேத புத்தகத்தை சொல்றாரு, உயிர் சாசனம். இந்த உயிர் சாசனம் எப்போ வேலை செய்யும் தெரியுமா? அவர் மறிச்சு உயிரோடு எழுப்பினார். அவர் இப்போ இந்த இதை பிடிச்சு நீங்க இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா உங்க பக்கம் ஜெயம் எடுப்பீர்கள். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவரெல்லாம் பார்த்துப்பாரு. எல்லாம் குடும்பத்துல எந்த வித காரியம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறீங்களா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் உன் வழக்காளுடைய வழக்காடி உன் பிள்ளையை ரட்சித்துக் கொள்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ வழக்காடக்கூடாது, வேதம் சொல்லிக்கிறது, நீ வழக்காடுனா கர்த்தர் சும்மா இருப்பாரு, நீ சும்மா இருந்தா கர்த்தர் வழக்காடுவார். தெய்வ பிள்ளைகள், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் நின்று அவருடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். பயப்படாதீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருக்கிறார். தாவீது ஏன் பயப்படல தெரியுமா? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். 37 34 அவன் சிங்கத்தின் கையில், அவன் சொல்றான் எல்லாத்துலேயும், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாச அறிக்கை. நீங்க அப்படிதான் சொல்லணும். எத்தனையோ போராட்டத்திலே கர்த்தர் கூட இருந்து என்னை ஜெயம் எடுக்க வச்சார். இந்த காரியம் அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அப்படி சொல்லி விசுவாசிக்கும் பொழுது இந்த காரியம் எல்லாம் நிறைவான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குறைவான பிசாசு ஒழித்து போவான், ஓடி போவான். கடைசியா கர்த்தரை நாமத்தில் ஜெயம். 1 Cor 15:51, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாய் காணப்படுகிறார். வேறு ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளையே நீ தோற்று போவதில்லை. தோல்வி உனக்குறது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது, தோல்வி சாத்தானுடையது. மனதில் பதிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எண்ணாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம் செய்தியை கேட்டால் பயப்படக்கூடாது, ஜெயமோ கர்த்தரால் வரும். சங்கீதக்காரன் பாருங்க, எப்பவுமே சொல்லுவான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துற, இன்னும் அவர் முகத்துக்கு ரட்சிப்புன்னு சொல்லுவார்.
அது இல்லாமல் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புறது கத்தரால் வரும். இன்னைக்கு கூட நீங்க என்ன பிரச்சனையில கலங்கினாலும் பயப்பட வேண்டாம், அவரை நோக்கி அமர்ந்துருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, அவர் வந்துருவாருங்க, இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, அவன் ஓடிடுவான். உலகத்தில் ரெண்டு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம், போலீஸ் வந்து அங்கே ஒருத்தர் ஈக்காக்கா கூட இருக்காது, ஓடிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேனைகளின் கத்தரா வந்து நிற்கும்போது உன் பிரச்சனைகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகும். அத்தி மரத்தை பார்த்து வேரோடே பட்டு போ என்று சொன்னது போல உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்கறைப்போம், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், எந்த போராட்டமா இருக்கலாம், எந்த சத்துருவீங்க எல்லாம் வேறொருத்து சுட்டரித்து போடுவார் தேவன். பயப்படாதே, ஜெயம் கத்துடைய. வேதம் சொல்லி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். இப்படி சொல்லுங்க, வசனத்தை பிடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த வசனம் ஆக்ட் ஆயிடும். வேதம் சொல்கிறது அவர் அனுப்பின வசனம் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் தான் அனுப்பின காரியமாய் வாய்த்து விட்டு தான் திரும்புவோம். காரிய சுத்தியோ கத்தரால் வரும், ஜெயமோ கத்தரால் வரும், நாம் நம்புறது கத்தரால் வரும். இன்னைக்கு என்ன காரியத்துக்கு ஜெயம் எடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறேன், அந்த காரியத்தில் ஜெயம் அவரால் வரும், ஜெயமோ கத்தரால் வரும். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, எவ்வளவு நல்ல கோலியத்தை போல எங்களுக்கு விரோதமாக பிசாசு பயமுறுத்தி கொண்டிருந்தார். தேவன் தாவீதோடு கூட இருந்து அவனை அதம் பண்ணி போட்டது போல இந்த பிரச்சனையை அதம் பண்ணி போட்டு நீர் என்னோட கூட இருக்கிறது நிரூபித்து காட்டும்படியா, நீர் எங்களோட கூட இருக்கு நிரூபித்து காட்டும்படியா, நீர் இந்த பிள்ளைகளோட கூட இருக்கிறேன்னு நிரூபித்து காட்டும்படியா, அப்படி நாமத்திற்கு நீ ஜெயம் கொடுப்பிருக்காய். மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேர் பெற ஆசீர்வாதம். என்னென்ன காரியத்தில் அவங்களுக்கு தோல்வியை தழுவிருக்கிறார்கள், தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், புலமெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும், சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் அதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்ரீ பௌல திரி கந்தூரி கபலம் தீகாடை அறிந்த ஃப்ளோரா ஃப்ளோரா இயேசுனை மிகவும் நேசிக்கிறார். என் காரியம் எல்லாமே தோல்வியாக இருக்கிறது, வாழ்க்கையே தோற்று போனேன் என்று புலம்புகிறார். இல்லை 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 இல்லை, கர்த்தரோ ஜெயம் கொடுக்கிறார், உன்னோட கூட இருக்கிறார், இனி வரும் நாட்களில் ஜெயத்தை காண். ஷி பெலபி ஷம்பிலா கதுனி ஷக்கடா துணிக்கந்து நீ அந்துரிக்க. யாரது லட்சுமணா? இயேசுவை நேசிக்கிற மகன், பிஸ்னஸ் பண்ணுற வியாபாரம் பண்ணுற சின்ன வியாபாரம் தான், ஆனால் அது செழிப்படவில்லையே என்று புலம்பி கடன் பிரச்சனையில் வாடி நிற்கிறாய். பயப்படாதே, கத்திர உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பே. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், நீ அனைவரை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. உஷல தூகழ் உஷாந்துரிக்கு. யார் இந்த பிரின்ஸி? பிரின்ஸி நீ சோர்ந்து போகாதே. குடும்பத்தின் சூழ்நிலை பற்றாக்குறையை காணப்படுகிறது என்று புலம்புகிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எல்லாவற்றும் கர்த்தர் கூட இருந்து உன்னை வெற்றியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி உஷ்யபல். இது ஒரு யார் இந்த இருதயராஜ்? இயேசுவை உன்னை மிகவும் நேசிக்கிறார். மனிதர்கள் உன்னை வெறுக்கின்றார்கள், ஆனால் கர்த்தர் கரம் உன்னை நேசித்து அணைத்துக் கொள்கிறதை நான் காண்கிறேன். அவருடைய வலது கரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும், ஜெயம் கொடுக்கும். விசுவாசி அல்லது ஷதுரி கலதுரி கந்து நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வது. அவர்கள் எந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும் என்று எறும்பி எதிர்நோக்கியிருக்கிறார்களோ ஜெயமோ கத்தரால் வரும், நாங்கள் நம்புறது கத்தரால் வரும், காரிய சித்தியோ கத்தரால் வரும். இக்காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென்.